ஜி ராமகிருஷ்ணன் உங்கள் பார்வையில் ஏமாற்றியதா அல்லது எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றியதா எப்படி பாஜக தலைமையிலான மத்திய அரசாங்கத்தினுடைய நிதிநிலை அறிக்கை என்பது அது வெறும் வரவு செலவு கணக்காக பார்க்கக்கூடாது மாறாக பாஜக அரசனுடைய ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் அரசியல் அறிக்கை இந்த பட்ஜெட் குறித்து நான் கேட்க எழுப்பக்கூடிய முதல் கேள்வி என்பது இந்த பட்ஜெட் யாருக்கானது அரசினுடைய புள்ளிவரப்படியே வரிமை கோட்டும் கீழ இருக்கக்கூடிய இருபத்தி மூணு கோடி மக்களுக்கு இது அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறதுக்காக இல்லை ஏழை எளிய நடுத்தர அந்த குடும்பங்களுக்காக அல்ல விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் முறைசாரா குடும்பங்கள் அவர்களுக்காக அல்ல அதை சரியாக சொல்வதென்றால் இது அதானி அம்பானி போன்ற கார்ப்பரேட் கம்பெனிகள் பணக்காரர்களுக்கான பட்ஜெட் என்பதுதான் என்னுடைய கருத்து இந்த பட்ஜெட்டை பார்க்குறப்போ நேற்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அந்த பொருளாதார ஆய்வறிக்கை இன்று நிதியமைச்சர் அமைப்பு பட்ஜெட் இது ரெண்டு இணைச்சி நம்ம வந்து பார்க்கணும் அந்த பொருளாதார ஆய்வறிக்கை என்ன சொல்றாங்க நமக்கு ஏற்றுமதி மூலம் பொருளாதார வளர்ச்சியை அடைவது என்பது சாத்தியமில்லை இன்னை சூழல்ல ஆகவே டொமஸ்டிக் கன்சம்ஷன் இந்தியாவில் மக்களுடைய வாங்கும் சக்தி அதை வச்சு தான் நம்ம வந்து பொருளாதார வளர்ச்சியை நம்ம வந்து எட்ட முடியும் அதற்கு சாதகமான சூழல் இருக்கிறதாக அவங்க வந்து ஆய்வறிக்கை சொல்றாங்க பட்ஜெட் பட்ஜெட்னு இருக்கிறாங்க அது உண்மையை சரியா சரியான கருத்து இல்லை காரணம் என்னன்னா ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாங்கும் சக்தி அதை பயன்படுத்தி பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு சொல்றதுன்னா வாங்கும் சக்தி அதிகப்படுத்தணும் வாங்குகரிக்கூடிய அளவில் ஆலோசனைகள் இருக்கணும் ஆனால் மாறாக மக்களுடைய வாழ்வாதாரத்தை பறிக்கிற தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய சலுகைகளை பறிக்கிற மாதிரி தான் மத்திய பட்ஜெட் அமைஞ்சிருக்கு ஒன்று ரெண்டு விஷயத்தை நான் சொல்ல வேண்டியது இருக்கு குறிப்பாக கிராமப்புறத்தில் அதாவது மகாத்மா காந்தி கிராமப்புற வேலை உறுதி திட்டம் என்பது விவசாய தொழிலாளிகளுக்கு ஏழை விவசாயிகளுக்கு அது ஒரு மிகப்பெரிய அது ஆனால் இந்த அரசாங்கத்தில் தொடர்ச்சியாக உங்களுக்கு அதுக்கான நிதி ஒதுக்கீட்டை குறைச்சிட்டே இருக்கிறாங்க குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுல நூறு கோடிக்கு மேல இருந்ததை அடுத்து வந்து எண்பத்தி ஒன்பது கோடி ஆக்கினாங்க அறுபது கோடி ஆக்கினாங்க கிட்டத்தட்ட சொல்ல போனா ஏற்கனவே மகாத்மா காந்தி கிராமப்பு வேலை திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட தொகையில முப்பத்தி மூணு சதவிகிதத்தை குறைச்சிட்டாங்க அந்த விஷயத்தில் ஒரே ஒரு குறுக்கீடு மட்டும் அந்த தொகையை வேறு பல நல்ல விஷயங்களுக்கு போவதாகவும் சொல்றாங்க இன்னொன்று ஓர் ஆண்டிற்கு இரண்டு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த உணவு தானியங்களை இலவசமாக வழங்கும் அதை தொடரத்தான் செய்கிறார்கள் இரண்டு லட்சம் கோடியாக ஆக ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் எப்படி நடைபெறுகிறது என்பதில் பல விமர்சனங்கள் இருக்கின்றன அதற்கு நேரடியாகவே இரண்டு லட்சம் கோடி இப்படி கொடுப்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் இல்ல அதாவது அந்த உணவு இலவச உணவு அளிக்கிற திட்டத்தில் அதுலேயும் வந்து ஒரு மோசடி தவறான அணுகுமுறை இருக்கு ஏற்கனவே கொரோனா காலத்தில் எல்லாரும் சேர்ந்து வற்புறுத்தி ஒரு அஞ்சு கிலோ அரிசி அஞ்சு கிலோ கோதுமை என்பது இலவசமாக வழங்கப்பட்டது என்பது இருந்தது அது உணவு பாதுகாப்பு சட்டத்தின்படி இன்னொரு ஸ்கீம் இருந்தது அந்த ஸ்கீம் என்னன்னு சொன்னா மூணு அதாவது ஒரு அரிசி ஒரு கிலோ மூன்று ரூபாய் கோதுமை கிலோ ரெண்டு ரூபாய் உணவு தானி ஒரு ரூபான்னு உங்களுக்கு வந்து மானிய விலையில ஒரு ஸ்கீம் இருந்தது அஞ்சு கிலோ இலவச அரிசி கோதுமை அது ஒரு ஸ்கீம் மானிய விலையில் இன்னொரு ஸ்கீம் இந்த ரெண்டு ஸ்கீம்ல இந்த மானிய விலையில் இருந்த அரிசி கோதுமை உணவு தானியங்கள் இருப்பாருங்க அதை ரத்து பண்ணிட்டாங்க மானியவில் இருக்கிறதுனா உங்களுக்கு வந்து ஒரு கிலோ மூன்று ரூபாய் கொடுத்து வாங்குறவங்க இன்னைக்கு வந்து அவங்களுக்கு அந்த அஞ்சு கிலோ போதாதுன்னா வெளியில ஓப்பன் மார்க்கெட்ல நாற்பது ரூபா ஐம்பது ரூபா கொடுத்து வாங்க வேண்டியது இந்த ஏதோ இந்த கிராமப்புற வேலை உரிமை திட்டத்துக்கு ஒதுக்க வேண்டிய தொகையை இப்படி மாத்தாங்க சொல்ல முடியாது அதையும் குறைச்சிட்டாங்க ரெண்டு ஸ்கீம் வந்து ஒரு ஸ்கீம் ரத்து பண்ணிட்டாங்க அந்த மானிய விலையின் அது இல்லை அடுத்ததாக வந்து பிரைம் மினிஸ்டர் கிசான் பண்ட் ஒன்னு இருந்தது தோக்கத்தில் கிட்டத்தட்ட பதினோரு கோடி பேர் வந்து பலன் பெற்றாங்க ஆனா இன்னைக்கு வெறும் மூணு கோடி பேர் தான் விவசாய வருமானத்தை ரெட்டி பாக்குறதாக சொல்லி அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துறவங்க உங்களுக்கு வந்து ஒதுக்கீடு குறைச்சு குறைச்சி மூணு கோடி கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க இருபது லட்சம் கோடி ரூபாய் அந்த கடன் வழங்குவதை அதிகப்படுத்த போறோம் ஒதுக்கி இருக்காங்க சாகுபடிக்காக வந்து ஒரு பதினோரு கோடி அளவிலான விவசாயிகளுக்கு நடுத்தர விவசாயிகளுக்கு பணக்கார விவசாயிகளுக்கு அவங்க வந்து வருஷ வருஷம் உங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ணாங்க அதுல வந்து அந்த இன்ஸ்டன்சர் வந்து பதினோரு கோடி விவசாயிகள் பலன் பெற்றாங்க பெனிபிஷரிஸ் ஆனா அடுத்தடுத்து இப்ப வந்து மூணு கோடி சுச்சமா குறைஞ்சு போச்சு ஆகவே அடுத்து ஒட்டுமொத்தமா சொல்ல போனா நீங்க வந்து இந்த சமூக நல திட்டத்திற்கு மத்திய அரசாங்கம் ஒதுக்கண தொகையில் வந்து அதுல வந்து கணிசமானவர்களுக்கு வெட்டி இருக்கிறாங்க ஆகவே

எளிய மக்கள் விவசாயம் செய்யுறாங்க அவர்களுக்கு இருபது லட்சம் கோடியை அவங்க கடனுக்கு கொடுக்கறதுக்காக முயற்சி அது பாராட்ட தகுந்தது இல்லையா யாருக்கு கடன் கொடுக்கிறது விவசாயிகளுக்கு விவசாயிகளுக்கு கடன் கொடுக்க அந்த ஸ்கீம் வேற அந்த கடன் அல்லாம இல்ல அது நீங்க அம்பானி அதானிகளுக்கான பட்ஜெட் சொன்னீங்கல்ல விவசாயிகளுக்கான யாருக்கு கேட்கறேன் அதானி அம்பானி எதுன்னு சொன்னா உங்களுக்கு வந்து இந்தியாவுல உலகத்துல பல நாடுகளை விட கார்ப்பரேட் கம்பெனிஸ் பணக்காரர் செலுத்தக்கூடிய வரி என்பது ரொம்ப ரொம்ப லோ ரேட் வந்து இந்தியா சொல்ல போனா நாங்க என்ன சொல்றோம் சொன்னா வெல்த் டாக்ஸ் போடணும் வெல்த் இன்சூரன்ஸ் டாக்ஸ் போடணும் அதாவது சொத்து வரி ஏற்கனவே வரி இல்லாமல் சொத்து வரி போடணும் அந்த வாரி சொத்து வரியும் போடணும் அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கணிசமா இது பண்ண முடியாகவே ஆகவே நீங்க உதாரணமா நீங்க ஏதோ அதானி கம்பானி சொல்றீங்களே கடந்த பாஜக ஆட்சிக்கு வந்தப்புற கடந்த ஒன்பது வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் கோடி ரூபாய் வாராカラー வந்து சுத்தமா ரத்து பண்ணிட்டாங்க என்ன பட்ஜெட் அது இதர வந்து பல விஷயங்கள் ப்ரோபோசஸ் போட்டுருக்காங்க இல்ல இப்போ அடுத்து ஒரு மாதிரி இப்போ நீங்க வந்து மும்பை ஏர்போர்ட் இருக்க அடானியோட 12000 கோடி ரூபாய் ரத்து பண்ணிட்டாங்க இதுக்கெல்லாம் என்ன ப்ரொவிஷன் இருக்கு ஆகவே நீங்க வந்து நீங்க வந்து தேச ஸ்டேட் பேங்கோ வேற பஞ்சாப் நேஷனல் பேங்கோ அந்த பேங்க் கொடுத்த கடனை வந்து அரசாங்கம் ரத்து பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா ரீகேபிட்டலை பண்ணணும் ஆகவே ஒட்டுமொத்தமா மொத்தமாக சொல்லுகிற போது ஏழைகளுக்கான ஏழைகள் மக்களுக்கானது இல்ல இது வந்து உங்களுக்கு வந்து கார்பரேட் கம்பெனி பணக்கார கழக பட்ஜெட் என்பதுதான் நான் சொல்ல